வணக்கம். ஐஸ்வர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமைகளில் சில பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. அப்பொருட்கள் எவை, அதை நாம் தவிர்ப்பது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐஸ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இதை சனிக்கிழமைகளில் யாருக்கும் கொடுக்க கூடாது. நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சனி கிரகமாகும். சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை. இந்த நாளில் சனி பகவானை நாம் வழிபட்டு வந்தால் அவருடைய கோபம் தணிந்து குறைந்து அவரின் ஆசியும் அருளும் நமக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. இந்த நம்பிக்கையைத்தான் நம் முன்னோர்களும் கூறி சென்றுள்ளனர். சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமைகளில் ஒரு சில பொருட்களை மற்றவர்களுக்கு கொடுப்பதை நாம் தவிர்ப்பது நல்லது. கத்தி மற்றும் கத்திரிக்கோல் போன்ற வெட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் ஆயுதங்களை நாம் பிறருடன் பகிர்ந்து கொள்ளவோ அல்லது கொடுக்கவோ கூடாது. கத்தியும் கத்திரிக்கோளும் எப்படி பொருட்களை வெட்டி இரண்டு துண்டுகளாக்கி பிரித்து விடுகிறதோ, அதே போல நாம் இந்த பொருட்களை பகிர்ந்து கொள்ளும் நண்பர் மற்றும் உறவினர்களின் உறவும் முறிந்துவிடும், அல்லது தேவையில்லாத சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி உறவுகளுக்கிடையே முறிவையும் விரிசலையும் உண்டாக்கிவிடும். சிலர் வீட்டில் வெள்ளி பொருட்களான குங்குமச்சிமல், சந்தன கும்பா, வெள்ளியில் தட்டு, டம்ளர் போன்ற பொருட்களை வைத்திருப்பது வழக்கம். இது போன்ற வெள்ளி பொருட்களை இரவலாகவோ அல்லது பரிசாகவோ சனிக்கிழமைகளில் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். சிலர் விசேஷங்களில் வெள்ளி பொருட்களை மொய்யாக கொடுப்பதை வழக்கமாக கொண்டிருப்பார்கள். அப்படி விசேஷங்கள் சனிக்கிழமைகளில் வந்தால் வெள்ளி பொருட்கள் கொடுப்பதை தவிர்த்து வேறு பொருட்களை மொய்யாக செய்து விடுங்கள். இப்படி வெள்ளி பொருட்களை பிறருக்கு சனிக்கிழமைகளில் கொடுப்பதால் நாம் செய்யும் தொழிலில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடும். தேவையில்லாத பிரச்சனைகளும் நம்மை தேடி வரும். சனி பகவானுக்கு உகந்த நாளான சனிக்கிழமைகளில் எள் கலந்த சாதத்தை காகத்திற்கு படைத்து எள் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டு பின்பு முதியவர்களுக்கு கருப்பு நிற ஆடைகளை தானமாக கொடுக்கலாம். அதற்கு மாறாக சிவப்பு நிறத்திலோ அல்லது வெள்ளை நிற துணிகளையோ தானமாகவோ அல்லது பரிசாகவோ கொடுத்தால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படும். கணவன் மனைவியிடையே மனக்கசப்பு ஏற்பட்டு பிரிந்து வாழும் சூழல் உண்டாகும். நட்பு வட்டாரத்தில் அவமதிப்பையும் அவமானத்தையும் சந்திக்க நேரிடும். ஆகவே இது போன்ற பொருட்களை சனிக்கிழமைகளில் பிறருக்கு கொடுப்பதை தவிர்த்து சனி பகவானின் அருளோடு வளமோடு வாழ்வோம். மேலும் தகவல் அறிய ஐஸ்வர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.